ஸ்மெல் செம்ம யம்மியா இருக்குங்க. ஹலோ ஃபுடி படிஸ், வெல்கம் டு சோலின்பவுல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அகத்தி பூ பொரியல். கம்மியான இன்கிரீடியன்ஸ் வச்சு ஃபட்டாஃபட் ரெடி ஆகிற ஒரு டிஷ். அகத்தி கீரை நம்மள நிறைய பேருக்கு தெரியும், பட் அகத்தி பூ நம்மள நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், கரெக்டா? ஆமா ஃபுடி படிஸ், அகத்தி பூ இப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த பூவில் பல பவர் பேக் மருத்துவ குணங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது கால்சியம். கால்சியம்னாலே தெரியும், போன் அண்ட் டீத் ஸ்ட்ரென்த்துக்கு ஹெல்ப் பண்ணும். இது போக இது ஒரு நேச்சுரல் பாடி கூலண்ட் அண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷனையும் க்யூர் பண்ணும். இது போக நம்ம பாடியில் இருக்கிற பித்தத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதோட கிளீனிங் ப்ராசஸ் வாழைப்பூ அளவுக்கு காம்ப்ளெக்ஸ் கிடையாது. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த பூ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முழுசாகவே எடிபிள் தான். இந்த க்ரீன் டிப் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும்தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இதையும் டக்குன்னு நம்ம சிசர் வச்சு இப்படி சாப் பண்ணிவிட்டால் முடிஞ்சிடுச்சு. வாழைப்பூவில் இந்த உள்ளே ஒரு ஸ்டாக் வந்து ரிமூவ் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது முழுசாகவே நம்ம வந்து சாப் பண்ணிடலாம், எடிபிள் தான். அண்ட் இன்னொன்று நான் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. செகண்டாக என்னடா இது வந்து வாஷ் பண்ணாமலேயே நம்ம கட் பண்ணுறோமே நீங்கள் யோசிப்பீங்க. எஸ்ங்க, இது வந்து சாப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து வாஷ் பண்ணணும். பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து தேர்ட்லாம் உள்ளே இருக்கும், நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே வந்து அந்தளவுக்கு க்ளீன் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம பொடி பொடியாக சாப் பண்ணிவிட்டு அப்புறம் 3-4 டைம்ஸ் தரவில் வாட்டரில் ரின்ஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுது. இங்கே பாருங்கள், நான் வந்து சாப் பண்ணுறேன். ரொம்ப வந்து ஸ்மால் ஸ்மாலாக கட் பண்ணாலே முடிஞ்சிடுச்சுது. இந்த மாதிரி எல்லா பூவையுமே வந்து நான் பொடி பொடியாக நறுக்கியாச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்டரில் இது தரோவாக வாஷ் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி 3-4 டைம்ஸ் நல்லாவே வாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் இதை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். ஸோ பூவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ரிப்பரேஷன் இந்த ஸ்டெப்போட முடியுது. ஓகே, இப்போ பூ நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. வாங்க ரெஸ்ட் ஆஃப் தி இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடுவோம். அடுத்ததான் வந்து நம்ம இந்த க்ரீன் சில்லி தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெசிபியில் வந்து நம்ம ரெட் சில்லியோ இல்லை சில்லி பவுடரோ யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த பொரியலுக்கான காரம் நம்மளுக்கு க்ரீன் சில்லியிலேருந்து தான் வரப்போகுது. உங்களோட ஸ்பைஸுக்கு ஏற்ப நீங்கள் வந்து சில்லி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் எடுத்துக்கிறது மைல்டான சில்லின்றனால 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு ரெண்டாக சாப் பண்ணிடலாம். இதோட காம்போ வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து ரெண்டாக போட்டுடுறேன். சொன்ன மாதிரி காரத்துக்கு இது மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்த மேஜர் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வெங்காயங்க. எஸ், முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா சின்ன வெங்காயமே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் இதை ஆல்ரெடி பீல் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து நம்ம பொடி பொடியாக சாப் பண்ணிடலாம். சப்போஸ் சின்ன வெங்காயமே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பெரிய வெங்காயமும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் வந்து நம்ம 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் வந்து இங்கே நான் ஆட் பண்ணுறேன். இங்கே கிரவுண்ட் நட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு வந்து கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1 கைப்பிடி அளவு கறி லீஸ் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரையாக விட்டுருவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் நான் ஸ்டவ்வை. இது மாதிரி பொரியல் பண்ணும்போது எஸ்பெஷலி அர்தன் வேர்ஸ் யூஸ் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டாக வந்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த சின்ன வெங்காயம் ஒரு பிங்க்கான ஒரு கலர் வந்ததுமே வந்து நம்ம வந்து நம்மளோட கட் பண்ணி வச்சுருக்கிற பூவை இங்கே ஆட் பண்ணுறோம். அகத்தி பூவை ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா எல்லாமே கோட்டாகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு நான் இங்கே வந்து 1 டேபிள்ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதையுமே நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த ஹோல் டிஷ்ஷை வந்து பண்ணிவிடுங்க. ஃப்ளேம் ஹை பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. ஒரு 2 மினிட்ஸ் ஆனதும் வந்து ஒரு 1/2 கப்புக்கு தண்ணியை நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதை க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ண விட்டுடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னொரு 2-3 மினிட்ஸ் இந்த தண்ணி ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் நம்ம இதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடலாம். அடுத்ததான் வந்து நம்ம தேங்காய் கிரேட் பண்ணுறோம். ஃப்ரெஷ்ஷாக வந்து தேங்காய் கிரேட் பண்ணி 1/4 கப் தேங்காய் பூவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்டில் இந்த தேங்காய் பூவை இந்த பொரியலில் ஆட் பண்ணி விட்டுட்டு நல்ல ஒரு கிளறு கிளறி விட்டுடலாம். அண்ட் இம்மிடியட்டாகவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட யம்மியான அகத்தி பூ பொரியல் ரெடி. வாங்க பிளேட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸ்மெல்லே செம்ம சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணிடலாமா? சூப்பர் யம்மி. செம்ம லைட்டான ஒரு டிஷ்,
ஆனால் வந்து ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாமல் வாங்குங்க, ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமாக பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மறக்காமல் வந்துடும்.